அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சின்ன ஒரு வாய்ஸ் நோட் மூடாக உங்களை சந்திப்பது காலத்து முக தேவையாகிறது. இந்த விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். போகிற ஸ்ரீலங்கா சிச்சுவேஷனில் முஸ்லீம்கள்னு சொல்லிக்கொண்டு சிலர் செஞ்ச வேலையால் எல்லோரும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த பாதிப்பு வந்து சின்ன பிள்ளையிலிருந்து பெரிய ஆக்கள் வரையுமான பாதிப்பு, படிக்காத ஆக்கள்லேருந்து படித்த ஆக்கள் வரையுமான பாதிப்பு, பணக்காரர்களிலிருந்து பணமே இல்லாத ஆக்கள் வரையும் பாதிப்பு என எல்லா வகையிலான ஏஜ் லிமிட்டாகளையும் இது பாதிச்சுக்குது இந்த சிச்சுவேஷன். இதுக்கு முந்தி இது போல ஒரு சோதனையை நாங்கள் எதிர்நோக்கி இல்லை ஸ்ரீலங்கன்ஸ். ஸோ இந்த விஷயத்தில் வந்து நாங்கள் இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். நாங்கள் இந்த நேரத்தில் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து கட்டுப்பாடு, தலைமைத்துவம், ஒற்றுமைன்ற வந்து எங்களோட சமூகத்திலே இல்லாத ஒரு விஷயம். நாங்கள் அதை எடுத்துக்கொள்ள பார்க்கணும். எந்தெந்த விஷயத்தில் சரி நாங்கள் அதை எப்படி கூட்டிக்கொள்ளணுமோ நாங்கள் அதை கூட்டிக்கொள்றதுக்கு ட்ரை பண்ணணும். கட்டுப்பாடு, ஒழுக்கம், அடுத்தது ஒற்றுமை, எல்லா விஷயத்துலையும் வந்து நாங்கள் இதில் வந்து முன்னிலைப்படுத்தி எங்களோட சமூகத்தை உண்டா நாங்கள் இருந்து ஒர்க் பண்ணணுன்ற விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து யாருக்கும் நாங்கள் ஏசி கொண்டோ அவங்களோட குரல்களை பேசிக்கொண்டோ தெரிய தேவையில்லை. ஏனென்றா அப்படி நான் இன்னொருத்தரை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறேன்டா, நாங்கள் எங்களை பற்றி அதை யோசிக்கிறதுக்கு எங்களோட விஷயங்களை யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை. நாங்கள் இன்னொருத்தருக்கு சும்மா டைமை வேஸ்ட் பண்ணிட்டுருக்கிறோம். ஸோ நாங்கள் எங்களை பற்றி யோசிப்போம், எங்களோட சமூகத்தை பற்றி யோசிப்போம், எங்களோட சமூகத்தில் என்ன பிள்ளைகள் இதுவரை ஒட்டிக்கிறேன்னு யோசிப்போம், அதை நாங்கள் எப்படி நிவர்த்தி செய்யலாம்ன்றதை யோசித்து சரியான முன்னெடுப்புகளை முன்னெடுப்போம். எங்களோட மார்க்கத்தில் வந்து சந்தேகங்கள் இல்லை. எங்களோட மார்க்கத்தில் வந்து எச்சி துப்புறதுலேருந்து ஆட்சி பீடம் எப்படி ஆட்சி செய்கிறன்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் எப்படி உடுக்கணும், எப்படி உண்ணணும், யாரோட எப்படி இருக்கணும், அந்நிய மரத்தோடு எப்படி இருக்கணும், எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி இருக்கணும், அந்நிய மரத்தோடு இருக்கிறேன்டா எந்த லிமிட்டில் இருக்கணும்ன்றத எல்லா விஷயத்தையும் வந்து க்ளீன் அண்ட் கிளியராக வந்து சந்தேகமே இல்லாமல் சொல்லிக்கிற ஒரே மார்க்கம் எங்களோட மார்க்கம். ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் வந்து நாங்கள் எப்படி பிஹேவ் பண்ணணுன்றதை வந்து எல்லாரும் கட்டாயமாக தெரிஞ்சு படித்து அதை வந்து நாங்கள் எங்களோட லைஃப்பில் இது பண்ணணும். சகவாழ்வு, சகஜீவனன்றது வந்து கட்டாயம், மார்க்கத்துலையும் சொல்லிக்கிற விஷயம், சரி இஸ்லாமும் வலியுறுத்திக்கிற விஷயம். அதை எப்படி நாங்கள் செய்யணும்ன்றது வந்து கட்டாயமாக இந்த நாட்டில் இருக்கிற மௌலவிமார்களும் கட்டாயமாக சொல்லி கொடுக்கணும். ஜம்மியத் உலமா இதுக்கான பொறுப்பையும் எடுக்கணும். எந்த லிமிட்டோடு நாங்கள் நிற்கணுன்றது விஷயம், சரி எங்கள் லைஃப்பில் வந்து நாங்கள் வாழ்கிறன்றது சும்மா வாழ்ந்துட்டு போகிறதால எங்களோட வாழ்க்கை, இங்கே வந்து நாங்கள் சரியாக பார்த்தேன்டா இந்த மர்மைக்காக நாங்கள் இங்கே வாழ்கிறோம். ஸோ இதில் வந்து நாங்கள் சகஜீவனை எல்லாம் செய்யணும், பயந்து செய்யப்படாது, ஈமானோட செய்யணும். எந்த இடத்துல நாங்கள் எப்படி செய்யணும், எப்படி பழகணும், இஸ்லாம் வந்து எப்படி பரப்பப்பட்டதுன்றா முழுக்க முழுக்க பண்பாட்டாலும் ஒழுக்கத்தாலும் பரப்பப்பட்டது. ரசூலுல்லாஹ் வாழ்க்கை ஃபுல்லா பார்த்தேன்டா. ஸோ இதுகளை வந்து எங்களோட லைஃப்ல வந்து நாங்கள் கட்டாயமா கொண்டு வரணும். எங்களோட லைஃப்ல நல்ல பண்புகளை கொண்டு வரணும், முன்மாதிரியாக நாங்கள் வாழணும். எந்த ஒரு விஷயத்திலையும் நாங்கள் பிழையான விஷயங்களை, இல்லீகலான விஷயங்களை வந்து நாங்கள் ஒரு காலமும் நெவர் எங்களோட லைஃப்ல நாங்கள் வந்து நாங்கள் செய்யப்படாது. எல்லாமே லீகலான விஷயங்களா தான் நாங்கள் இனிப்பறவு செய்யணும். சார் ஒரு விஷயம் உண்டுக்கு என்னென்னலாம் தேவையோ டேக்ஸ்ன்னா நாங்கள் டேக்ஸ் ஃபுல்லாக கட்டணும். அதே போல் எந்த விஷயங்களில் வந்து நாங்கள் எங்களோட லைஃப்பில் வந்து நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ளணுமோ அந்த விஷயங்கள் எல்லாம் நாங்கள் எல்லாம் யோசித்து 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 மாற்றிக்கொள்ளணும். அதே போல் எங்களோட லைஃப்பில் வந்து நாங்கள் இபாதத்தை சரியாக செய்யணும், துவா கேட்கணும், அல்லது துவா கேளுங்க எல்லாட்ட எங்களோட லைஃப்பை பற்றி முறையிடுங்க. எங்களோட தலைமைத்துவங்களுக்கு கீழே ஒன்றாக கீழே ஒன்று திடறதுக்கு எல்லாருக்கும் துவா செஞ்சுக்கோங்க. எல்லோரும் ஒரு முஸ்லீமாக உண்மையான முஸ்லீமாக வாழ்கிறதுக்கு துவா செஞ்சுக்கோங்க. இந்த காலகட்டத்தில் வந்து யாரும் பப்ளிக் பயான்ஸ் பெருசாக பண்ண மாட்டாங்க. இஸ்லாத்தை பற்றியான சரியான புரிதல்களை கொடுக்கறதுக்கான டைம் இல்லைன்ற ஆக்கள் பயப்படுவாங்க. நிறைய சகவாழ்வு, சகஜீவனை நாங்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு எல்லாம் பேசுவாங்க. ஆனால் அதை விட முக்கியமான ஒரு விஷயம், நாங்கள் எப்பயுமே எங்களோட ஈமானை விட்டு கொடுக்கப்படாது, இஸ்லாத்தை விட்டு கொடுக்கப்படாது. நாங்கள் இஸ்லாமிய முறைப்படி வாழணும். இந்த நாடு வந்து எங்களோட நாடு, இந்த நாட்டில் வந்து நாங்கள் பிறந்தோம், இந்த நாட்டில் நாங்கள் மரணிக்க போகிறோம். இந்த நாட்டுக்கு நாங்கள் நிறைய 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 நாங்கள் இந்த நாட்டை நாங்கள் நேசிக்கிறோம். சரி இந்த நாட்டில் எல்லோருக்குமான சம உரிமை இருக்குது, அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் இறைவனுக்கே. இந்த உரிமைகளை நாங்கள் மிஸ்யூஸ் பண்ணாமல் சரியாக இந்த நாட்டோட வளர்ச்சிக்காக நாங்கள் எல்லாம் பாடுபடணும். அதுக்காக நாங்கள் முயற்சிகள் எடுக்கணும், கலந்திருக்கணும். ஆனால் ஒரு காலமும் கரைந்து போகக்கூடாது. எங்களோட தனித்துவத்தோடு இங்கே வாழணும். அதல்லாமல் தனித்துவத்தை விட்டு கொடுத்து யாருன்றதே இனம் இல்லாமல் இனத்துக்கான தனித்துவங்களை வந்து நாங்கள் விட்டு கொடுத்து எல்லாம் கரைஞ்சி போகிற சமூகமாக, ஐடென்டிஃபையே இல்லாத போல ஒரு யுனிக் இல்லாத ஒரு சமூகமாக வந்து நாங்கள் மாறுறேன்டா, அது போல் ஒரு மடத்தனமான ஒரு வேலை வந்து நாங்கள் செய்ய மாட்டோம். ஸோ எல்லா மதத்தையும் நாங்கள் மதிக்கணும். அதே போல் ஒரு ஹேட்டான எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் யாருக்கும் செய்யப்படாது. எங்கள்ட மதம்
எப்படி புனிதமானதோ அதே போலதான் மற்றவங்களோட மனதும் மதமும் புனிதமானது. ஸோ இந்த மார்க்கத்தில் எங்கட இஸ்லாம் மார்க்கத்தில் வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, வந்து நாங்கள் உறுதியாக நம்பிக்கிறோம். இந்த மார்க்கத்தை வந்து யாருக்கும் பிழையோ இந்த மார்க்கத்தில் வந்து யாருக்குமோ அநியாயமோ எப்படியுமே எந்த ஒரு விஷயத்துலையுமே ஏவப்பட்டும் இல்லை. ஸோ இந்த மார்க்கத்தை சரியாக விளங்கி இந்த மார்க்கத்தை வந்து சரியான விதத்தில் பின்பற்றக்கூடிய நல்ல ஸ்ரீலங்கன் முஸ்லீம்ஸாக நாங்கள் எல்லோரும் இருக்கணும்ன்ற இந்த விடயத்தை வந்து இந்த வாய்ஸ் நோட்டில் வந்து நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் யூனிவர்சிட்டிஸில் ஸ்கூல்ஸில் எல்லா விஷயத்துலையும் நாங்கள் பலதரப்பட்டவர்களோட நாங்கள் முஸ்லீம்ஸ் நான் முஸ்லீம்ஸ் எல்லோருடையும் கலந்திருக்கிறோம். ஸோ இந்த கலந்திருக்கிற நேரத்தில் பல ஊர்களில் நாங்கள் எல்லோரும் கலந்திருக்கிறோம். மார்க்கம்டு வர நேரம் வந்து எங்களோட மார்க்கம் தான் முதற்படுத்தணுமே தவிர இன்னொரு மார்க்கத்தை வந்து நாங்கள் அவங்களோட பூஜைகளில் வந்து நாங்கள் ஈடுபடுறன்றது வந்து சகஜீவனையோ சகவாழ்வோ இல்லை. நாங்கள் ஒரு கிளாஸில் வந்து தண்ணியையும் எண்ணெயையும் போட்டு கலக்கிவிட்டேன்டா அது எண்ணெய் எண்ணெயாக இருக்கும், தண்ணி தண்ணியாக இருக்கும், ஆனால் ரெண்டும் கலந்து வேலை செய்யும். சரி, கலந்த பிறகும் அது அந்த இடத்துக்கு எண்ணெய் எண்ணெய் இடத்துக்கு போகும், தண்ணி வந்து தண்ணீர் இடத்துக்கு போகும். இதே போல் தான் எங்களோட சகவாழ்விக்கணும். குர்ஆனில் சொல்லிக்கிறான், உங்களுக்கு உங்களோட மார்க்கம் எங்களுக்கு எங்களுடைய மார்க்கம். அன்பார்ந்த உலமாக்களே, அன்பார்ந்த புத்திஜீவிகளே, அன்பார்ந்த பெற்றோர்களே, அன்பார்ந்த இலங்கை வாழ் முஸ்லீம்களே, நாங்கள் வந்து கலந்திருக்கணும், கரைந்து போகப்படாது. நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் பயத்தில் செய்ய வேண்டும், எங்களோட உண்மையான மனசால் எடுத்து செய்யணும், நடிப்புல காட்ட வேணும், உண்மையான எங்களோட ஈமானால் அந்த விஷயம் வரணும். எங்களோட ஈமான்களை கூட்டிக் கொள்ற இந்த புனிதமான மாதத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஸோ எங்களோட ஈமான்களை கூட்டிக் கொள்றதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இந்த மாதத்தில் வந்து எங்களுக்கு ஈக்குது. மீள் பரிசீலனை செய்து கொள்றதுக்கும் நாங்கள் திருந்துறதுக்கும் தான் எல்லா சோதனைகளை தரேன். எனவே நாங்கள் அந்த சோதனைகளை வந்து சரியாக பயன்படுத்தி சாதனையாளர்களாக மாற வேண்டும்ன்றதோடு நான் இந்த விஷயத்தை முடிச்சு கொள்றேன்.